இனிய மாணவர்களே அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் மழைநீர் என்ற பாடத்தை அடுத்திருக்கக்கூடிய புத்தக பயிற்சிகளை பார்க்க இருக்கிறோம். முதலில் ஒரே ஓசையில் முடியும் சொற்களை பாடலில் இருந்து எடுத்து எழுதுக. அந்த மழைநீர் பாடலில் ஒரே ஓசையுடைய சொற்களை என்னென்ன சொற்கள் இருக்கின்றனவோ அதை எடுத்து எழுத வேண்டும். இப்போ பாருங்க, செல்லு தே मुड़े மண்ணில் மழைநீர் மண்ணில் இரண்டிலுமே முதல் எழுத்து மா. அடுத்து உழைப்பின் உயர்வாய், இதில் முதல் எழுத்து பூ. உழைப்பின் முதல் எழுத்து பூ, உயர்வாய் முதல் எழுத்து பூ. அடுத்து விண்ணின் வியப்பு, இதில் விண்ணின் என்பதில் வி முதல் எழுத்து, அதே போன்று வியப்பு என்பதோ வி முதல் எழுத்து. அடுத்து குளங்கள் குருவி, இதில் இரண்டு சொற்களிலுமே முதல் எழுத்து கூ என்னும் வாசியில் கூ என்ற எழுத்து தொடங்குகிறது. அடுத்து வானின் வாழ்வை, இதில் வா 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 என்னும் வாசியில் இரண்டு சொற்களுமே தொடங்குகின்றன. அடுத்து வளமம் வணங்கி, முதல் எழுத்து என்ன வா, வணங்கி என்ற சொல்லில் முதல் எழுத்து என்ன வா. வளமும் வணங்கி இந்த இரண்டு சொற்களிலுமே வா என்னும் முதல் எழுத்து ஒன்றி வருகிறது. சரி, அடுத்து இரண்டாவது எழுத்து ஒன்றி வரும் சொற்களை எழுதுக. இங்க முதல் எழுத்து ஒரே மாதிரி வரக்கூடிய சொற்களை எடுத்து எழுதணும். அடுத்து இந்த பாடலில் இரண்டாவது எழுத்து ஒரே மாதிரி வரக்கூடிய சொற்களை இப்ப நாம எடுத்து எழுத இருக்கிறோம். மனிதர் இனி வரும், இந்த இரண்டு சொற்களை கவனியுங்கள். மனிதர் என்பதில் இரண்டாவது எழுத்து நீ, இனிவரும் என்ற சொல்லில் இரண்டாவது எழுத்து நீ. மனிதர் இனிவரும் இரண்டு சொற்களிலும் நீ என்னும் எழுத்து வந்துள்ளது. அடுத்து என்ன வேண்டுமே, என்ன என்பது இரண்டாவது எழுத்து இன், தண்டகர இன். வேண்டுமே என்பதிலும் தண்டகர இன். அடுத்து பொருளும் நீரும், இதில் இரண்டாவது எழுத்து என்ன ரு, பொருளும் ரு நீரும் இரண்டு எழுத்து சொற்களிலுமே ரூ என்னும் இரண்டாவது எழுத்து வந்துள்ளது. அடுத்து என்பதில் ஒன்றும், இதில் இரண்டாவது எழுத்து என்ன இன், ஒன்றும் என்பதில் என்ன இன், இந்த இரண்டு சொற்களிலுமே இன் என்னும் எழுத்து வந்துள்ளது. அடுத்து நாடும் வீடும், இந்த இரண்டு சொற்களிலும் உற்று நோக்கும் போது இரண்டாவது எழுத்து டூ டூ, நாடும் என்பது டூ, வீடும் என்பது டூ, இரண்டு சொற்களிலுமே டூ என்கின்ற எழுத்து வந்துள்ளது. அடுத்து தண்ணீர் வேண்டுமே, இதில் தண்ணீர் என்பதில் தண்டகர இன், அதே போன்று வேண்டுமே என்பதில் தண்டகர இன். அடுத்து மழையை மழைதானே, மழையை என்பதில் என்ன எழுத்து இழை, மழைதானே என்ற சொல்லில் என்ன எழுத்து இழை. மழையை மழைதானே என்ற இரண்டு சொற்களிலும் எழு என்னும் எழுத்து வந்துள்ளது. அடுத்து பாருங்க, அகர் முதலியை பார்த்து பொருள் எழுதுக. இந்த பாடலிலிருந்து சில சொற்கள் தரப்பட்டுள்ளது, அதுக்கான பொருளை நாம எழுதணும். பொழியும், பொழியும் என்றால் என்ன, பெய்யும் என்று பொருள், பொழியும் என்றால் பெய்யும். அடுத்து செம்மை, செம்மை என்றால் சிறப்பு என்று பொருள். அதற்கு அடுத்தது ஓங்குதல், ஓங்குதல் ஓங்கவே என்று பாடலில் வரும், ஓங்குதல் என்றால் உயர்தல் என்னும் பொருள். அடுத்து எல்லாம் வீடு, இல்லம் என்றால் வீடு என்று பொருள். சரி, அடுத்து பாருங்க, பொன்னும் பொருளும், இது போன்று பூம் சேர்ந்து வரும் சொற்களை பாடலிலிருந்து எடுத்து எழுதுக. இங்க பாருங்க,
பொன்னும் பொருளும் பொன்னும் பொருளும் உம் உம் என்று இரண்டு சொற்களுமே முடிகிறது. இதே ஓசையில் வரக்கூடிய சொற்களை மழை நீர் பாடலில் இருந்து நீங்க எடுத்து எழுத வேண்டும். என்னென்ன சொற்கள் வருகின்றன? பொழியும் நீரும், பொழியும் நீரும் உம் என்று முடிகிறதா? அடுத்து நாடும் வீடும் உம் என்னும் ஒளியில் முடிகிறது. அடுத்து உழவும் தொழிலும் உம் உம் என்று முடிகிறது. அடுத்து வளமும் நலமும் இதிலும் உம் என்றும் வாசியில் முடிகிறது. அடுத்து சரியான விடையை தேர்வு செய்யும் பாடம் புத்தகத்தில் தேக்குதல் என்ற சொல்லின் எதிர்ச்சொல், தேக்குதல் என்ற சொல்லினுடைய எதிர்ச்சொல் என்ன? தேக்குதல்னா என்ன பொருள்? தேக்குதல் சேமித்து வைத்தல் என்று பொருள். தேக்குதல் சேமித்து வைத்தல் அதனை அப்ப அதனுடைய எதிர்ச்சொல் நீக்குதல். தேக்குதல் சேமித்தல், வேண்டாம் என்றால் நீக்குதல். எனவே தேக்குதல் என்ற சொல் எதிர்ச்சொல் நீக்குதல். அடுத்து இரண்டாவது வாணி நமுதம் சொல் குறிப்பது. வாணி நமுதம் என்ற சொல் எதனை குறிக்கிறது? அமிர்தம், அமிர்தம் சோறு மழைநீர் என்ற நான்கு சொற்கள் உங்களுக்கு தரப்பட்டுள்ளன. அதற்கான விடை என்ன? வாணி நமுதம் என்றால் மழை நீர் என்று பொருள். இந்த பாடலில் வாணி நமுதம் என்றால் மழை நீர் என்று பொருள். அடுத்து மூன்றாவது மழையாகமே இச்சொல்லை பிரித்து எழுதி கிடைப்பது. மழையாகமே என்ற சொல்லை பிரித்து எழுதும்போது மழை கூட்டல் ஆகுமே. அடுத்து நினைத்தல் இச்சொல்லுக்குரிய எதிர்ச்சொல் என்ன? நினைத்தல் சொல்லுக்குரிய எதிர்ச்சொல், ஆமா நினைத்தல் என்பது அதற்கு எதிர்ச்சொல் மறத்தல். நினைத்தல் சொல்லுக்குரிய எதிர்ச்சொல் மறத்தல். நாம் இன்றைய வகுப்பில் இந்த மழைநீர் பாடலில் இருக்கக்கூடிய பயிற்சிகளை எழுதியிருக்கிறோம். நன்றி.